அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஆசிரியர் மதனா அவர்களே குத்துவலை கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வருகின்ற மரியாதைக்குரிய லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்களே சிறந்த ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி இறுதியாக உரைநிகழ்த்த வருகின்ற அகில இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் எங்களது திருச்சி மாநகரத்தினுடைய பெருமை ஐயா காதர்மைதீன் அவர்களே வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே ஆசிரிய பெருமக்களே நம்முடைய மீனாசுந்தரம் அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை இந்த அமைப்பை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த அன்பிற்கினிய ராமச்சந்திரன் அவர்களே வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசிரியர் அவர்கள் என்னை அழைத்த போது ஏற்கனவே மீனாசுந்தரத்தினுடைய அமைப்பு ஒரு சில இடங்களில் மனமாச்சாரியங்களோடு இருக்கிறார்கள், அனைவரையும் ஒன்று கூட வைத்து அவர்களையெல்லாம் ஒன்றிணைத்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இந்த சங்கத்தை வளர்ப்போம் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதனால்தான் நானும் வருவதாக சொன்னேன். இன்றைக்கு கூட நான் வருவதாக வந்திருக்க முடியாது. நான் எங்களுக்கு கழகத் தலைவர் தளபதி அவர்கள் இட்ட கட்டளை ஆம்பூரில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று ஆம்பூரில் இருந்தவன் நான். துறையூரில் நடத்தப்படுகின்ற ஒரு நடக்க இருக்கின்ற ஒரு இடைத்தேர்தல், ஒரு 5000 வாக்குகளுக்கு நடைபெறுகின்ற ஒரு இடைத்தேர்தலில் அந்த ஊருக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தலைவர் அவர்களை அனுமதி பெற்று நான் இங்கு வந்தேன். வந்தபோது ஆசிரியர் பெருமக்கள் இதிலே கலந்து கொண்டு செல்வது தான் முறை என்ற நிலையிலே ஆசிரியர் பெருமக்களை சந்திக்க நாங்கள் வந்திருக்கிறோம். காரணம், ஆசிரியர் பெருமக்களை ஏன் நாங்கள் மதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஐயா மீனாசுந்தரம் அவர்கள் எவ்வளோ கடுமையான எதிர்ப்பு கடையிலேயே இந்த இயக்கத்தை, இந்த ஆசிரியர் மன்றத்தை மிக சிறப்பாக ஆளுங்கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்தாலும் இந்த சங்கத்தை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி வளர்த்தார்கள். இன்றைக்கு அதில் நம்முடைய ராமச்சந்திரன் அவர்கள் தான், சண்முகநாதன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள், சண்முகநாதன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவரும் நிறைய முயற்சி எடுத்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒரு நிமிடம் ஒரு 3 மாத காலம் 4 மாத காலம் தமிழ்நாடு முழுவதும் அலைந்து அனைத்து ஆசிரியர்களுடைய அன்பை பெற்று இன்றைக்கு அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். எனவே அவருடைய தலைமையில் கொஞ்சம் சின்ன சிறு மாச்சாரியங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நீங்கள் ஒன்று